சிவா, இப்ப எந்த படத்துக்கு போயிட்டு இருக்கீங்க? இப்ப வந்து இத்தனை நாளா எங்க இருந்தாய் ஒண்ணு படம், விவேக் சார் கூட தான் காமெடி. ஆமா, எந்த ஊருக்கு போயிட்டு இருக்கீங்க? தேனி போறேன், தேனி போறேன். இப்படி காமெடி, ஒரு பெரிய காமெடியன், நீங்களும் ஒரு பெரிய காமெடியன், உங்களெல்லாம் அவர் வந்து எப்படி நடத்துறாரு விவேக்? அவருக்கு தெரிஞ்சு ரொம்ப பாசமா இருப்பாரு, விஷயத்து பேசணும்னு அப்படி பேச விட்டுறாரு. நேரம் ஜாலியா மாட்டு பேசிட்டே இருப்பேன், நல்ல ஒத்துழைப்பார், நல்ல காட்டிருக்கோம். ரஜினி படத்துல ரஜினி சார் கூட கிட்ட ஒரு அதுவும் படம் பண்ணியிருக்கேன். படைப்பாலாம் ரஜினி சார் கூட நடிச்சிருக்கேன். படைப்பாளர் நடிக்கும் போது ரஜினி சார்ட்டு வந்து ஒரு 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 பாட்டு பாடி காமிச்சேன். ஆமாம், பாட்டு என்ன பாட்டுனா, நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ, நெஞ்சில் நினைத்ததிலே நடந்தது தான் எத்தனையோ, நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ, கோடு போட்டு வாழ்ந்தவர்கள் எத்தனையோ, கொண்ட குறியும் தவறி போனவர்கள் எத்தனையோ, நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ. சுரவிதைத்த நிலத்தில் வேறு செடி முளைத்தது, காதல் கதையில் பாதி நடக்கும் போது திரை விழுந்தது. சுரவிதைத்த நிலத்தில் வேறு செடி முளைத்தது, காதல் கதையில் பாதி நடக்கும் போது திரை விழுந்தது. தங்கை உயிர் தான் இருந்த இடத்தில் நின்றது, தங்கை உயிர் தான் இருந்த இடத்தில் நின்றது, கண்டு அங்கும் இங்கு இன்றி ஒன்று அமைதி கொண்டது, கண்டு அங்கும் இங்கு இன்றி ஒன்று அமைதி கொண்டது. நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ, நெஞ்சில் நினைத்ததிலே நடந்துகின்றது எத்தனையோ. பாட்டை கேட்டோடனே ரஜினி சாருக்கு பயங்கரமா கிளாஸ் பண்ணி எனக்கு வந்து ஒரு ஒரு 2000 ரூபா பரிசா கையில் கொடுத்தாரு. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள், லைக் கொடுங்கள், உங்களுடைய கமெண்ட்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள்.